Hi friends, Krishoba and Doga Krishnan. Very good afternoon to all. In the video, we will talk about the simple interest concept of part 2 video. Already, part 1 is a moon sum. And the moon sum is a model sum. The sum is a simple interest. Direct ES is a simple interest. Direct ES is a simple interest. Direct ES is a simple interest. 3 years, 4 years, 2 years. Abdingramari. And the years when the Mulusa, Mulu Yasa Kuturangana, Yepidik Tanivati Kandupikinum of the Pato. In the video Padivilla, part 2 level on the Pata, Ade years when the Ungleke Binama Kuturanda, Yepidi Podono, Ade Madrun the Patana, Ungleke Manta Kuturanda, Yepidi Podono, Abdinkana, the two types of model than Amund Pakaporo. Binama Kurta, the fraction type of Kurta, Yepidi Podono, Ade Madrun the Patana, Ungleke Manta Kuturangana, Yanam Yasa Kurta, Director of Yepidi Podon Terinjit. அதே மந்தா கொடுத்தா எப்படி போடணும்ங்கறது தெரிஞ்சுக்கணும் அடுத்த மாடல்ல பார்ட் 3ல வந்து நம்ம வந்து பார்த்தனா டேஸா கொடுத்தா எப்படி போடணும் அப்படிங்கறது பார்க்க போறோம் சோ அது இதேக்குள்ள தான் நான் கொண்டு வரலாம் பார்த்தேன் டேஸா கொடுத்தா எப்படி போடணும்ங்கறது இதுலயே சொல்லலாம் பார்த்தேன் பட் அதல ரெண்டு மூணு மாடல் இருக்கு அந்த டேஸ்க்குள்ள கண்டுபிடிக்கிறது ரெண்டு மூணு மாடல் இருக்கு சோ அதனால அது வந்து இது கூட சேர்த்தனா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடு அப்படிங்கறத தான் அது வந்து பார்ட் 3ஏ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் வெச்சிருக்கேன் சரிங்களா சரி ஓகே பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மாடல் தான் நாம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ பத்தியில நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சரி ஓகே பார்க்கலாம் So, பாருங்க இந்த சம் நோட் பண்ணுங்க சம் கிளியரா தெரியும் நினைக்கிறேன் சம் நம்பர் 4 என்ன ஆல்ரெடி நம்ம வந்து மூணு சம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த பார்ட் 1ல பாத்துறோம் சரிங்களா நல்லா கவனிங்க ரூபாய் 8000 க்கு ஓகேவா என்னது ரூபாய் சரி ரூபாய் 5000 க்கு 5000 க்கு 8% வட்டி வீதம் 2.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காங்க அப்படினு சொல்லிருக்காங்க சோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ என்னது 5000 அப்படிங்கறது என்னது நமக்கு அசல் மதிப்பு கரெக்ட்டுங்களா அப்ப p நமக்கு 5000 ஓகே அதுக்கு அப்புறம் என்னோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2.5 ஆண்டுகள் 2 1/2 ஓகே r ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 8% ஓகே நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகேங்களா si என்னது PNR divided by 100. So P value, R value, subsuper. Now, N value, வந்து பாருங்க நமக்கு பின்னமா கொடுத்திருக்காங்க. அதாவது கலப்பு பின்னமா கொடுத்திருக்காங்க. Mixed fraction சொல்வாங்க. இத நம்ம வந்து என்ன பண்ணனும் சாதா பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னமா இருக்குது சாதா பின்னமா மாத்தணும். ஓகேல 2.5 அப்படிங்கறது வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணனும் பின்னமா மாத்தணும். எப்படி மாத்தலாம் இத பின்னமா? இந்த 2 into 2 4 plus 1 5 அப்ப 5 divided by the killer grid of the other. Up 5/2. That is mixed fraction. I recorded an apparent fraction type of matrix. Kalapu binama recorded than a sada binama matrix. Is the epiponent teridinla in the epiponent terida? Jabarga, Yara terilena pathinga. Rend 1/2. Is the epiponent of dina in the rend value and apanigino pericino. Rend rend nal. In the malar could a value and apano putno. Up a rend rend nal pericna. Plus 1, 5, 5 மேல போட்டுக்கணும் divided by இந்த ரெண்டு கீழ என்ன ரெண்டு இருக்கு அது அப்படியே இங்க கீழ போட்டுக்கணும் புரியுதுங்களா so for example இன்னொன்னு பாருங்க 3 1/2 ன்னு இருக்குன்னு வந்துச்சிங்களா இப்போ பாருங்க 2 3 6 6 1 7 மேல 7 போட்டுக்கணும் divided by இந்த ரெண்டு கீழக்கு ரெண்டு அப்படியே வந்துரும் 2 7/2 இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும் புரியுதுங்களா so okay நான் அந்த மாதிரி என்ன பண்ணேன் fraction டைப்பா மாத்திக்கிட்டேன் ஏன் ஃபிராக்ஷன் டைப்பா மாத்தறனா அப்பதான் அங்க நான் சப்ஸ்டிட் பண்ணி அடிச்சு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்றேன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா ஓகே si equal to p value எவ்வளவு நமக்கு 5000 போட்டுங்க இன்டு என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 5/2 ரெண்டரை போட்றாதீங்க 5/2 ஓகேங்களா அப்ப 5 டிவைடட் பை 2 இன்டு r ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு 8 divided by 100 கரெக்ட்டா divided by 100 கரெக்ட்டா சரி ஓகே இப்போ இது எப்படி சார் அடிச்சு போறது இந்த 5/2 ன் மேல இருக்கு இது எப்படி அடிச்சு போறது அப்படினா ஒண்ணுமே இல்ல இந்த 5/2 இருக்குல்ல அந்த ரெண்டு கீழ வந்துரும் அவ்வளவுதான் 100 க்கு பக்கத்துல வந்துரும் இத போய் நம்ம எப்படி அடிச்சு போறோம்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த ரெண்டு அப்படியே கீழ கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா சோ அப்ப என்ன பண்றேன் நான் இந்த ரெண்டு அப்படியே கீழ இறக்கிறேன் So, அப்ப பின்னமா இருந்துச்சு அப்படினா அந்த கீழ கூடிய வேல்யூ நமக்கு என்ன வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா கீழ இறங்கிரும் ஓகேங்களா
போட்டுக்கலாம் 0, 0 cancel, இந்த 0, இந்த 0 cancel. 4, 2, 4, 2, 8. இப்ப பாருங்க, 5, 25, 25, 4, 100. ஓகேங்களா? அப்ப நமக்கு, சாரி, 50 இருக்கு. ஓகேங்களா? 50 இன்ட்டு 5, 250. 250 இன்ட்டு 4, இப்ப பாருங்க, என்ன போட்டிருக்காங்க? 50 இன்ட்டு 5 இன்ட்டு 4. ஓகேங்களா? 50 இன்ட்டு 5, 250. 250 இன்ட்டு 4, 1000. அப்ப நமக்கு, ரூபாய் 5000க்கு 8% வட்டி வீதம் 2.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு 1000 SI equal to 1000 இதுதான் ஆன்சர் புரிஞ்சீங்களா புரிஞ்சிச்சா மேக்ஸ் ஓரளவு தெரியாதவங்க இந்த ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இந்த இடம் இது எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கணும் கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறது எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா போட்டுட்டு அப்படியே என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5 பை 2ங்கிறத 5 மேல போட்டுங்க 2 வந்து கீழே பக்கத்துல 100 பக்கத்துல போட்டுருக்கு ஓகேவா கிளியரா அப்ப பின்னமா கொடுத்தா எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிச்சா ஓகே இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் நம்ம நெக்ஸ்ட் மாடல் இங்க பாருங்க இதுல வந்து பின்னமா கொடுக்காம மந்தா கொடுத்துருக்கான் நல்லா பாருங்க செம்ம என்ன பண்ணிட்டான் மந்தா கொடுத்துட்டான் க்வெஸ்சன்ஸ் படிங்க ரூபாய் 2000க்கு 12% வட்டி வீதம் 5 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க சோ மந்தா கொடுத்துருக்கான் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு பிஎன்ஆர் வேல்யூ போட்டு என்னோட வேல்யூ 5 சப்ஸ்டிட் பண்ணிட கூடாது ஏன்னா நமக்கு பிஎன்ஆர் டேட் பை 100 அப்படிங்கிறது வருட வட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாதத்திற்கான வட்டிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கிடையாது ஓகேங்களா அப்ப கொடுத்துருக்கக்கூடிய மாதத்தை நம்ம வருடமா என்ன பண்ணிக்கணும் கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து எழுதுங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கான் பி வேல்யூ பி ஈக்குவல் டு 2000 ஓகே ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 12% ஓகே என்னோட வேல்யூ எவ்வளவு நமக்கு 5 மந்த் 5 மாதங்கள் 5 மாதங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாமா 5 மந்த்ங்கிறது நம்ம 5 வேல்யூ எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது அப்ப ஒரு மாதத்தை நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணணும் மாதத்தை மந்த்தை இயரா கன்வெர்ட் பண்ணணும் அப்போ மந்த்தை இயரை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பை 12 பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா 5 டிவைட் பை 12 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த 5 பை 12 அப்படிங்கிறது என்னது நமக்கு இயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்போ 5 மாதம் சொல்லலாம் இல்லைன்னா 5 பை 12 வருடம் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ரெண்டுமே சேம் தான் 5 மாதங்களுக்கு தனி வெட்டி காண்க அப்படிங்கிறதுக்கும் 5 பை 12 வருடங்களுக்கு தனி வெட்டி காண்கிறது சேம் தான் அப்போ ஒரு மாதத்தை நம்ம வருடமாக கணக்கிடணும் அப்படின்னா டிவைட் பை 12 நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வருஷமாக மாறிக்கும் சேஞ்ச் ஆகிக்கும் அதான் பாருங்கள் 5 இருக்குது 5 பை 12 10 இன்ச்சுனா 10 பை 12 7 இன்ச்சுனா 7 பை 12 ஏன் சார் 12 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் 12 மாதம் அதனால தான் 12 டிவைட் பண்ணுறோம் இன்கேஸ் இந்த இடத்துல 5 நாட்களுக்கு கொடுத்துட்டான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்பீங்க 5 நாட்களுக்கு அப்படி கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னா அந்த நாட்களை நம்ம வருடமா கன்வெர்ட் பண்ணும் அப்போ நாட்களை எப்படி வருடமா கன்வெர்ட் பண்ணலாம் 5 டிவைடட் பை 365 ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் அப்படிங்கும் போது டிவைட் பை 365 போட்டீங்க அப்படின்னா அது வருஷமா கன்வெர்ட் ஆயிடும் நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 5 வருடம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இதே 5 மாதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 பை 12 என்னது இயரா கன்வெர்ட் பண்றது ஓகேங்களா 5 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா அது சேம் 5 தான் அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது சரி ஓகே 5 வருடம் கொடுத்தாங்கன்னா 5 தான் ஓகேங்களா நோ சேஞ்ச் அதே 5 மாதம் கொடுத்தாங்கன்னா 5 டிவைடட் பை 12 போடணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயரை கன்வெர்ட் ஆகும் அதே 5 நாட்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 பை 365
இயராக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அஞ்சு வருடங்கிறது அஞ்சே தான், ஐந்து மாதங்கிறது அஞ்சு பை பன்னெண்டு, ஐந்து நாட்கள்ங்கிறது அஞ்சு பை முந்நூற்றறுபத்தஞ்சு. ஸோ எப்படி இயராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சா? சரி ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சமப்படி நம்ம போடலாமா, ஆன்சர் போடலாமா? நமக்கு வேல்யூ என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும், எஸ்ஐ ஈக்குவல் டு PN0/100. ஓகேங்களா, அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பி வேல்யூ எவ்வளோ நமக்கு 2000 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோ நமக்கு 5/12. அப்போ இந்த கீழே இருக்கிற 12 கீழே கூடிய 12 நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100க்கு பக்கத்தில் போட்டுக்கலாமா? அப்போ 5/12. ஓகேங்களா, என்னோட வேல்யூ போட்டாச்சு, ஆரோட வேல்யூ என்ன நமக்கு 12, மேலே ஒரு 12 போட்டாச்சு, இங்கே டிவைட் பை 100. புரிஞ்சுங்களா? நான் ஒரு ஸ்டெப் எழுதலை, அவ்வளோதான். 2000 இன்ட்டு 5/12 என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், இன்ட்டு இந்த 12 வந்து பார்த்தோன்னா நமக்கு 12% அந்த 12 ஆரோட வேல்யூ டிவைட் பை 100. ஸோ இந்த 5/12 தான் இங்கே போட்டிருக்கேன், புரியுதுங்களா? இந்த 5/12 நமக்கு என்னது, இதான் வந்து என்னோட வேல்யூ 5/12 அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா 12 தான் கீழே வந்துருமே, இன்ட்டு இந்த 12 வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆரோட வேல்யூ டிவைட் பை 100, இந்த 2000 அசல் வேல்யூ. ஓகேவா, இப்போ அடிச்சு போடலாமா? 00 கேன்சல், 00 கேன்சல், இந்த 12 இந்த 12 கேன்சல், மீதி 20 இன்ட்டு 5 நமக்கு எவ்வளவு, 100. ஓகேவா, அப்போ ரூபாய் 2000 12% வட்டி வீதம் 5 மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு 100 ரூபீஸ். புரியுதுங்களா? ஸோ மந்தாக கொடுத்தாங்கன்னா எப்படி போடணுன்ட்டு தெரியுதா, மந்தாக கொடுத்தா எப்படி போடணும்னு தெரியுதா? இது எல்லாமே தனி வட்டிக்குண்டான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. கிளியராக இந்த ரெண்டு மாடல் புரிஞ்சிங்களா? அப்போ நம்ம மொத்தம் 3 மாடல் பார்த்துட்டோம். தனி வட்டி டைரெக்டாக இயர்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிறது, பின்னமாக கொடுத்து கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் மந்தாக கொடுத்து கண்டுபிடிக்கிறது. அடுத்து PART-3 வந்து பார்த்தோன்னா டேஸாக கொடுத்து கண்டுபிடிக்கிறது. அந்த டேஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிறது நமக்கு டைரெக்டாக 5 நாட்கள், 10 நாட்கள், 70 நாட்கள், 73 நாட்கள் அப்படின்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஜூலை 14 செப்டம்பர் 13 வரைக்கும் என்கிட்ட அவர் வந்து கடன் வாங்கியிருந்தார், 5% வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தார். எப்போ, ஜூலை 10 செப்டம்பர் 10 வச்சிங்களேன், ஜூலை 10 செப்டம்பர் 10 வரைக்கும் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அப்போ ஜூலை 10 செப்டம்பர் 10 வரைக்கும் மொத்தம் எத்தனை நாட்கள் நான் வந்து கவுண்ட் பண்ணி எண்ணி அந்த நாட்களை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஒரு சில இடத்துல நாட்கள் நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருவான், 73 நாட்கள், 72 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள். ஆனால் ஒரு சில இடத்துல நாட்கள் டைரெக்டாக கொடுக்காம இந்த மந்தில் இந்த டேட்லேருந்து இந்த மந்த் இந்த டேட்டு வரைக்கும் அப்படிங்கும் போது நாம் அதில் என்ன பண்ணணும், நம்ம டேஸை வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் கண்டுபிடிக்கிற மெத்தட் கண்டுபிடிக்கணும். அப்போ டேஸ் டைரெக்டாக கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக கொடுக்காம நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா டேஸ் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் போடுற மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதில் ரெண்டு மெத்தடாக உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை அடுத்த பார்ட்டில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். அடுத்த வீடியோ உடனே வரும், அந்த வீடியோ பதிலில் பாருங்கள். இப்போ இதெல்லாம் புரிஞ்சிச்சிங்களா? கிளியராக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேஸ் வந்து உங்களுக்கு நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த PART-3 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில சம்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, டே 3 முடிச்சதுக்கு, அதாவது PART-3 முடிச்சதுக்கப்புறம். இப்போ இந்த ரெண்டு மாடல் புரிஞ்சிங்களா? கிளியர் தானே? நீங்கள் மந்தாக கொடுத்தா எப்படி போகணும் தெரிஞ்சிச்சா? இந்த ஒரு மாடல் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப பேசிக்குன்னு நினச்சிடாதீங்க, இதே இது கான்செப்ட் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ கான்செப்டை புரிஞ்சு நம்ம பண்ணும்போது அவங்க கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும், புரியுதுங்களா? சரி ஓகே, இந்த ஓகே இந்த ஒரு இது புரிஞ்சில்ல உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது புரிஞ்சில்ல, ஒரே ஒரு இது மட்டும் சொல்லட்டுமா? இப்போ பாருங்கள், 2000 ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே நான் அடிச்சடிச்சு காமிச்சல, 2000 இன்ட்டு 12% அப்போ 12 ஓகேங்களா இன்ட்டு 5 மாதம், 5 மாதங்கும்போது என்ன நமக்கு 5/12 டிவைட் பை 100. இந்த 12 தான் என்ன பண்ணிட்டேன், கீழே இறக்கிக்கிட்டேன். ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த 12 தான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஏன்னா என்னோட வேல்யூ 5/12 தானே. ஓகேங்களா, அந்த 12 தான் என்ன பண்ணிட்டேன், இந்த கீழே இறக்கிக்கிட்டேன். புரிஞ்சுங்களா? ஒரு சிலர் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன், 4/12 ஒரு 12/12
இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப இருபது இங்க அஞ்சு நூறு ஓகேங்களா புரிஞ்சா சரி ஓகே இதோட வந்து பார்த்தோம்னா பார்ட் டூ கம்ப்ளீட் ஆகுது அடுத்து பார்ட் த்ரீல வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த டேஸ் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி கவலையப்படாதீங்க ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு கஷ்டம் நினைப்போம் ஆனால் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக தான் நடத்துவேன் பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா மேஜரான டாபிக் நம்ம பொறுமையாக நல்லாவே லேர்ன் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் தேங்க்யூ